ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ரவா யூஸ் பண்ணி கடாயில் ரவா வால்நட் கேக்கும் அதே பேட்டர் யூஸ் பண்ணி கப் கேக் வந்து ஸ்டீம் குக் பண்ணியும் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அரை கப் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு ஃபோக்கு இல்லைன்னா விஸ்க் வச்சு இந்த ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து 250 கிராம் வரும். ரவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்தேன், அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால்நட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி, பாதாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வால்நட் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரவா கேக் வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு அந்த வால்நட் வந்து கடிப்படுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. ஒரு பாதிக்கு மேலே ஊற்றிட்டு மீதி பேட்டரை வச்சுக்கலாம் கப் கேக் பண்ணுறதுக்கு. மேலே கொஞ்சமாக வால்நட் தூவிக்கலாம். இந்த பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் தட்டு இல்லைனா கிண்ணம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். சூடாக இருக்கும், நம்ம பார்த்து வைக்கணும். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டில் உள்ள ஹோலை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30-45 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். மீதி இருக்க கொஞ்சம் பேட்டரை இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். ஸ்டீமரில் வச்சாச்சு. இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த லிட்டை வந்து டிஷ்யூ போட்டு அடைச்சாச்சு. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வேகட்டும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் நல்லா குக் ஆச்சு. நம்ம ஒரு நைஃப் இல்லைனா வந்து டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இது அப்படியே ஆறட்டும். எல்லாமே அன்மோல்டு பண்ணிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. கடாயில் வச்சதும் நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாலு சைடும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கவிழ்த்தணும் அப்படின்னா கேக் வந்து நமக்கு அழகாக வந்துடும். கேக் நமக்கு ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு. பேக் சைடு பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.